மணப்பாறையை சேர்ந்த முத்துலட்சுமி அக்கா அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக பொன்னாடை போட்டி கவலைக்கப்படுகிறது. முத்து முத்தான் வந்து லட்சுமியை கொட்டிட்டு போவோம். நீங்க எப்படி முடிச்சுட்டு போற அதே நீங்க அதை பார்த்துட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்கு போடலாம் நேரம் இருக்கு
போட்டுவாரு. இல்ல கா மீட்டர் நில கதவு சன்னல் அம்பட்டி இலையில வச்சு தச்சு
தூக்கு போடுற மாதிரி பின்னாடி கயிறு வரப்பேன். நான் கேட்டேன், இந்த கயிறு இருக்குமா அவசரத்துக்கு தொங்குறதுக்கா? அழகா இருக்கு. என்ன அழகு உங்களை போட்டு நொட்டுது, இங்க பின்னாடி தூக்கிட்டு அழகு கயிறு கேட்க நான் தெரியாம கேட்கிறேன். எங்க பேசு, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, இருக்கு நீ, உனக்கு இருக்கு பேசு. பொம்பளை பத்தி இவ்வளவு பேசுனியே, உங்க வர்க்கத்தை யாராவது யாரும் யோசிச்சுக்காது? இல்ல யாரும் யோசிக்க மாட்டாங்க. நீ உள்ள சொல்லு, உங்க வர்க்கத்தை எது நான் பேசுனேனா? அந்த காலத்துல பொம்பளை எப்படி இருந்தாங்கன்னா இவ்வளவு சில கட்டி அதெல்லாம் ரைட்டு. இந்த காலத்துல ஆம்பளை மேல எப்படி இருக்கீங்க நீங்க? எப்படியா இருக்கீங்க? உங்க நாயகத்தை நாய வெட்டி பாத்ததுக்க அந்த காலத்துல ஆம்பளை பார்த்தா நல்லா பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு நிலத்த தொண்டி துண்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு வச்சிருப்பாங்க பாரு, இவ்வளவு பெருசுக்கு. என்னது மீசைங்க? என்னடி வந்ததுல இருந்து பெருசா இருக்கு சிறுசா இருக்குன்னு வச்சாரு. அடுத்து அந்த மீசையா இருக்கிற நீ எப்படி தப்பா பண்ண வச்சிருக்கா? பெரியவங்க தான் இருப்பாங்க, நல்லா தத்தடி மீசை வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல வச்சிருப்பாங்க, அவரு பெருசா இருக்கு பாரு. நீ ஏன் தப்பா நினைக்கிறேன்? நான் தப்பா பேசுறேன்? சொல்லு சொல்லு. வந்ததுல இருந்து நீ ஏன் தப்பா பேசுறேன்? மீசை வச்சிருப்பாங்க, நல்லா அழகா பட்டு. சரி சொல்லு சொல்லு. நல்லா பட்டை அடிச்சுட்டு பொட்டு வச்சிருக்காங்கன்னா பாக்க அப்படியே மகராசை மாதிரி நல்லா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். இந்த காலத்துல ஆம்பளை இருக்கிறீங்க, என்ன ஒரு பனியன போட்டுக்கிறீங்க? அதுல ஜீன்ஸ் வேற போட்டுருக்கீங்க, அது ஜீன்ஸ். நீங்க அது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? அது மாறாப்பு மறைக்கிறதுக்கு. அப்படியே போட்டாலும் பிரச்சனை இல்ல. இல்ல பெத்த அடைஞ்சாரு நில்லு புடி. பைக்கில் போற அநியாயத்தை பார்க்கல, ஸ்கூட்டி வண்டியில நல்ல ரோட்ல போனா பிரச்சனை இல்லை. பள்ளம் எடுக்கிற ரோட்ல ஓட்டுக்கிட்டு இந்த மாதிரி போனா குடும்பமே